பிஸ்னஸ் மேத்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 4.2 ஒன்ல சப்டிவிஷன் 3 தென் 7, 11 and 14 ஸ்டார் ரெஃபர்ஸ் டு மோர் இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸசைஸ் 4.3 ஒன்ல 2 தென் 3 1, 5, 1 தென் 7, 8 சப்டிவிஷன் 1 and 10 எக்ஸசைஸ் 5.1 ஒன்ல சப்டிவிஷன் 2, 4 மோர் இம்பார்ட்டன்ட் தென் 2, 4, 7 and 6 7 சப்டிவிஷன் 6 தென் எக்ஸசைஸ் 5.2 ஒன்ல சப்டிவிஷன் 1 and 4, 6 தென் கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸசைஸ் 5.3 கொஸ்டின் நம்பர் 2 எக்ஸசைஸ் 5.4 ஒன்ல சப்டிவிஷன் 3 தென் 4 சப்டிவிஷன் 5 and 6 தென் எக்ஸசைஸ் 5.5 ஒன்ல சப்டிவிஷன் 5, 6 தென் 2 சப்டிவிஷன் 3, 3 சப்டிவிஷன் 4 தென் எக்ஸசைஸ் 5.6 ஒன்ல சப்டிவிஷன் 2 அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸசைஸ் 6.1 கொஸ்டின் நம்பர் 2, 6, 7, 8, 9, 10, 15, 17 and 18 இந்த எக்ஸசைஸ் 6.1 வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 5 வர்றதுக்கு கொஷின்ஸ் வந்து சான்சஸ் ஆர் தேர். தென் எக்ஸசைஸ் 6.2 கொஷின் நம்பர் 1, 4 and 6 எக்ஸசைஸ் 6.3 எல்லாமே ஃபார்முலா, நிறைய ஃபார்முலா இருக்குது, கண்டிப்பாக இதில் வந்து ஃபார்முலா வந்து வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 6.4 2, 3 தென் கொஷின் நம்பர் 4 மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் 5 எக்ஸசைஸ் 6.5 கொஷின் நம்பர் 2 and 5 அண்ட் வி சி சம் மோர். ஸோ கொஸ்டின் நம்பர் எக்ஸசைஸ் 7.1 3, 7, 8 and 10 தென் எக்ஸசைஸ் 7.2 2, 6, 8 and 9 9 மோர் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 8.1 1, 4, 5, 11 and 14 எக்ஸசைஸ் 8.2 2, 4, 9, 13 கொஸ்டின் நம்பர் 15 and 16 எக்ஸசைஸ் 9.1 2, 6, 7 and 10 எக்ஸசைஸ் 9.2 4, 5, 6 and 11 எக்ஸசைஸ் 10.1 10.2 இருக்கு தட் வி டூ நவ். ஸோ எக்ஸசைஸ் 10.1 கொஸ்டின் நம்பர் 1, 3, 4 சப்டிவிஷன் 4 மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் சப்டிவிஷன் 6 தென் எக்ஸசைஸ் 10.2 3, 7 and 10 இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேத்ஸில் நான் வீடியோ வந்து 1 2 3 போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 2 கொஸ்டினில் எக்ஸசைஸ் கொஸ்டின் ஒன்லி 2 மொத்தம் 10 கொஸ்டினில் 2 கொஸ்டின் மட்டும்தான் எக்ஸசைஸ் கொஸ்டின். தென் எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து 3 மீதி எல்லாமே வந்து 2 டெஃபினிஷன் தென் ஒரு கொஸ்டின் வந்து இன்ட்ரடக்ஷன் தென் அனதர் கொஸ்டின் வந்து புக் இன்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்ட்ரடக்ஷனுக்கு கீழே வரக்கூடிய அந்த என்னென்ன மெசேஜ் இருக்கோ அது வந்து நல்லா கண்டிப்பாக கோத்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வர கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னாலும் தவறு, பட் உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாமே கோத்ரூ பண்ண முடியாது. யூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சம். ஏன்னா ஜென்ரல் மேத்ஸில் எக்ஸசைஸ் சம் 2 கொஸ்டினும் நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் 2 தென் எக்ஸாம்பிள் சம்மில் 3 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. அந்த 3 கொஸ்டின்லேயுமே நம்பர் சேஞ்ச் பண்ணி 1 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டைரெக்டாக வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லேயும் 1 கொஸ்டின் வந்து சும்மா ஸ்லைட்டாக வந்து நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டெஃபினிஷன் வந்து 2 டெஃபினிஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெஃபினிஷன் வந்து கோத்ரூ பண்ணணும். தென் இன்ட்ரடக்ஷன் அந்த டாப்பிக்னுடைய அந்த சாப்டர்னுடைய இன்ட்ரடக்ஷன் வந்து படிச்சுக்கணும். அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு கீழே நிறைய உங்களுக்கு வந்து அந்த அந்த சாப்டரோட மெசேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதையும் கோத்ரூ பண்ணணும். அதுக்கு தான் நம்ம புக் இன்டீரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் பார்த்தா நல்லாவே ஒரு ஹை லெவலில் நல்லா இருந்துச்சு, பட் நீங்கள் அந்த அளவுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா வெறும் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்க்காம எல்லாமே பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.